Vanakkam, this Salem Sundar, Salem Sundaran T. The English Academy welcomes you wholeheartedly to the Poetry series. And today especially our Casuarina tree, in which we are just going to discuss the literary devices. But idhukku munname indha poem oda oru summary alaga teliva tamilla ilakkiya nayathode velakkirukken konja padangaloda adu modal neenga pathingnakka idu inno nalla irukum adhe neenga paakalam adukku Casuarina tree nu solli type panni kode Salem Sundar abingra enoda name fix pannunga automatically YouTube enoda videos that will display you, right? Okay, now Casuarina tree ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட போகலாம். வங்கம் தந்த தங்கங்கள் ரவீந்திரநாத் தகூர் மற்றும் சரோஜினி நாயுடு, பங்கிம் சந்திர சட்டர்ஜி இவர்களுடன் தோரு தத்தையும் இணைப்பது தவறிதுமில்லை என நான் எண்ணுகிறேன். தன் ஜன்னலின் வழியே தான் கண்டு ரசித்த கசரணா மரத்தின் மேன்மையை கொண்டாடுகிறாள் தோரு லதா தத். இளமை பருவம் முச்சோடும் தன் சகோதர சகோதரியுடன் அம்மர நிழலில் விளையாடி கழித்த பொழுதுகளை எண்ணி பார்க்கிறாள். இப்பெண் இறந்தபோது வயது 21. 6 வயதில் இருக்கலாம், அது அறியாத வயது. 61 வயதில் இருக்கலாம், அது அனுபவித்த வயது. ஆனால் 21 வயதில் இறப்பதை என்னவென்று சொல்ல? ஆம், தோரு தத் இறந்தது 21 வயதில். அவளது அண்ணன் அப்ஜு இறந்தது 14 வயதில். அவளது அக்கால் அரு இறந்தது 23 வயதில். அதனால்தானோ என்னவோ இந்த கவிதையோட கடைசி வேலை நொந்து போய் சொல்றாங்க, ஆப்லிவியன்ஸ் கர்ஸ். எதுக்குமே கண்டுக்காம இருக்கானே அவனோட சாபம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க என்ற சொற்றொடரை உபயோகப்படுத்தியிருக்கிறார் தோரு தத். எமது கசரணா மரம் ஒரு சுயசரிதை கவிதை என்றே சொல்லலாம். வெளிநாட்டில் வசிக்கின்ற போது தன் வீட்டு நினைவில் கிறங்குகிறாள். பால்ய பருவத்தின் பல்வேறு நினைவலைகளால் அலைக்கழிக்கப்படுகிறாள். விரிவாக்கம் அழகிய 55 வரி கவிதையாய் படைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ இந்த கசரணா ட்ரீ வேர்டு ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம். இதில் 5 ஸ்டான்சாஸ் ஆஃப் 11 லைன்ஸ் ஈச். 5 ஸ்டான்சா, ஒவ்வொரு ஸ்டான்சாலையும் 11 லைன்ஸ் இருக்கு. ஈச் இன் சிமெட்ரிக்கல் மீட்டர் and rhyming A, B, B, A, C, D, D, C, E, E, E. இந்த ரைம்ல 5 ஸ்டான்ஸாவையும் அழகாக எழுதியிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு ரைம்னா என்னன்னு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஈவன் தென் ஒரு வரியின் கடைசி வார்த்தையும் அடுத்த வரியின் கடைசி வார்த்தையும் எந்த விதத்தில் ஒத்துப்போகிறது என்பதுதான் ரைம் ஸ்கீம். தமிழ் எதுகை மூனை என்பார்கள். இதில் இது ரவுண்ட், எங்கே பவுண்ட், ஸ்கார்ஸ், ஸ்டார்ஸ். ஸோ ரவுண்டுக்கு ஏன்னு கொடுத்தனாக்கா அதே பவுண்டுக்கு மறுபடியும் ஏ, ஸ்கார்ஸுக்கு பின்னு கொடுத்தனாக்கா ஸ்டார்ஸுக்கு மறுபடியும் பி. அடுத்து கேலன்லி அப்படிங்கிறது ஒரு தனி இது, சி, ஹங், எமங், டி, டி, மறுபடியும் கேலன்ட்லி, பி, சி. அடுத்து ஓவர்ஃப்ளோஸ், க்ளோஸ், ரிப்போஸ், இஇஇ. நான் ஏல மேற்கனு சொன்ன மாதிரி ஏ, பிபிஏ, சி, டிடிசி, இஇஇ இப்படி அவங்க எழுதியிருக்காங்க. இதுதான் இந்த போயத்தோட rhyme scheme. Okay, அடுத்து figures of speech. நாம் இப்ப பார்க்க போறது personification. இந்த கவிதையில personification தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. Personification என்பது என்ன? Giving human qualities to objects and animals. மனிதனற்ற, அதாவது ஜடப்பொருட்களுக்கும் விலங்குகளுக்கும் மனிதனின் குணாதிசயத்தை பொருத்தி பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனை தான். Like a python winding round அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி படங்கள்லாம் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். சரி, இங்கே பார்க்கலாம். லைக் அ ஹியூஜ் பைத்தன் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், எ க்ரீப்பர் கிளைம்ஸ், அ ஜெயிண்ட் வேர்ஸ் அ ஸ்கார்ஃப், கோகிலாஸ் ஹெயில் த டே, இட்ஸ் ட்ரீஸ் லெமெண்ட், வென் ஸ்லம்பர்ட் இன் இஸ் கேவ் த வாட்டர் ரேத், த வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ் த கிளாசிக் ஷோர், வென் ஏர்த் லே ட்ரான்ஸ்ட் இன் அ ட்ரீம்லெஸ் வூன், ஃபியர், hope, death, time. இது எல்லாமே பர்சனிஃபிகேஷன் தான். இங்கே என்ன சார் ஃபியர்லாம் போய் எதுக்கு சார் அது பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு? ஆமாம், பயங்கிறது ஒரு உருவப்படுத்தியிருக்காங்க, அதாவது கேபிட்டல் லெட்டரில் எஃப் வந்திருக்கு. ஹோப்பும் கேபிட்டல் லெட்டரில் போடுறதுக்கு காரணம் இது ஒவ்வொன்றையும் ஒரு உருவப்படுத்தியிருக்காங்க, மனுஷ வடிவில் உருவப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இதை நம்ம பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். இதுலேயே ஹைப்பர்போலேன்னு ஒன்று இருக்குது, மெட்டாஃபர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெட்டாஃபர் அப்படிங்கிறது ஹைப்பர்போலே அப்படிங்கிறது simile அப்படிங்கிறதும் ஒரே வரிசையில் வரக்கூடியதுதான். அதாவது ஒப்புமை, ஒன்றை இன்னொன்றுடன் ஒப்பிட்டு பார்க்கல். So the giant wears the scarf அப்படிங்கிறது ஒரு personification இருந்தாலும் அந்த மெட்டஃபர் என்னன்னாக்கா and flowers are hung, ஸ்கார்ஃப் மாதிரி தலையில் கட்டி இருந்துச்சான் அந்த பூக்குள்ள, ஸ்கார்ஃப் மாதிரின்னு தமிழில் சொல்கிறோம், ஸ்கார்ஃப் கட்டி இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஹைப்பபோலே அப்படின்னா என்ன? ஹைப்பபோலே என்பது பாருங்கள், ஐ எம் ஸோ டயர்ட் தட் ஐ குட் ஸ்லீப் ஃபார் அ இயர், பா விட்டா ஒரு வருஷம் கூட நான் தூங்குவோம் போல இருக்குண்ணா, அந்த அளவுக்கு எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஹைப்பபோலே, ரொம்ப எக்ஸ்ட்ராவெஜென்ட்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இங்கே போமில் என்ன வந்துருக்கு, அப் டு இட்ஸ் வெரி சமிட் நியர் த ஸ்டார்ஸ், அந்த படற்கொடி சுற்றி 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 நட்சத்திரம் தொடர அளவுக்கு சுற்றிட்டு போச்சாமா, அந்த அளவுக்கு உயரமாக இருந்துச்சா மரம், அதை சொல்கிறாங்க, அதுதான் ஹைப்பர்போலே. அடுத்து த ஜெயிண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மர ராட்சசி ஸ்கார்ஃப் அணித்திருந்தால் அப்படிங்கிறது மெட்டஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து சிமிலி என்பது என்ன? இந்த மெட்டஃபரும் சிமிலியும் ஆல்மோஸ்ட் ஒன்றே தான். சே ஹீ இஸ் அ மவுண்டன் சொன்னாக்கா அது மெட்டஃபர், ஹீ இஸ் லைக் அ மவுண்டன் சொன்னால் அது சிமிலி, அவ்வளோதான். லைக் ஆஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வந்துருந்துச்சு, அது வந்து நம்ம சிமிலின்னு சொல்கிறோம். இங்கே கிரே பபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான், அதனால் இது சிமிலி. The Borrowdale is spring like-ன்னு போட்டிருக்கான், அதனால் simile. What's that ditch like murmur அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் இது simileங்கிறோம். அடுத்து Mayst thou be numbered when my days are done with deathless trees like those in Borrowdale. இது வந்து literary allusion, அதாவது இலக்கிய allusion என்பது ஒரு மாயக் காட்சி, referring to something either directly or indirectly. Toru expresses her wish that the Casuarina tree be numbered, that is immortalized among the deathless trees of Borrowdale Valley. She alludes to William Wordsworth poem Yew Trees. So, இது வந்து இன்னொரு வேர்ட்ஸ்வொர்த்தோட யூ ட்ரீன்னு ஒரு பெயர், அதோட இது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அந்த காட்சியை இங்கே கொண்டு வராங்க, அதுதான் வந்து அல்யூஷன். ஓகே, இது இந்த இடத்துல இது லிட்டரரி அல்யூஷன். ஓகே, ஓ தேங்க்யூ. The literary devices are over. Please pass your comments. Thank you. Bye-bye.